بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو السميع العليم إنه هو الغفور الرحيم. وعنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون. واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதல் கண் இஸ்லாத்தினுடைய காணிக்கை சலாத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லக்கூடிய காணிக்கையுடன் இந்த பயான் நிகழ்ச்சியை, இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய நல்ல கர்மங்களையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் எந்த ஒரு நல்ல கர்மத்தை செய்வதற்கும் அல்லாஹுடைய கபூலியத் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவைப்படுகிறது. கபூலியத் என்று சொல்லக்கூடிய ஒன்றே இல்லை என்றிருந்தா அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவும் மாட்டாது. கபூலியத்தை சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றிருந்தால் செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டது ஒரே ஒரு துஆ தான். நாங்க ஹஜ்ஜிக்கு போனா பல துஆக்கள் கேட்போம். புள்ளைக்கு வேற துஆ, மனைவிக்கு வேற துஆ, மாமக்கு வேற துஆ, ஊருக்கு வேற துஆ, பல வகையான துஆக்கள் கேட்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு அல்லாஹ்விடத்தில் அஞ்சு வகையான துஆ கேட்டாங்க. இந்த அஞ்சு துஆவையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. முதலாவது கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா. ஒரு வாப்பா ஒரு மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு கேள்விதான் ரப்பனா தகப்பல் மின்னா. وَإِذْ يَرْفَعْ إِبْرَاهِيمُ قَوَائِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَائِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا. يَا اللَّهِ எங்களை பொருந்திக் கொள்வாயாக, யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, யா அல்லாஹ் எங்களை ஒப்புக் கொள்வாயாக. அன்புக்குரிய செங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய கபூலியத்தை சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒன்று. கபூலியத் இல்லைன்னு சொன்னா அமலுக்குரிய பாக்கியம் கிடைக்கவும் மாட்டாது. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, இமாம் ஜமாத்தை தப்ப விட்டுட்டு கவலைப்படுவாங்க. நாங்க சொல்லுவோம், நீங்க கவலைப்படுற இல்ல, உங்களுக்கு கபூலியத்து கிடைக்கல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்லது செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சது,
ஆனா கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள இல்ல, அதை தப்ப விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சஞ்சலப்படுறாங்க. ரோட்ல போற நேரத்துல ஒரு வாழைப்பழத்தோல் ரோட்ல இருக்குது, இதை தூக்கி எடுத்து வீசிடலாம், ஆனா அந்த இடத்தை பாஸ் பண்ணிட்டு தான் கவலைப்படுறோம். ஓஹோ, அதை எடுத்து வீசிட்டு வரைந்துச்சு. முன்னுக்கால ஒரு பெண் நடந்து போறா, அந்த பெண்ணை பார்த்துட்டோம், அந்த பெண்ணை முன்னையும் பார்த்தோம் பின்னையும் பார்த்தோம், பார்த்துட்டு கவலைப்படுறோம், பார்க்காம இருந்திருக்கலாமே என்று சொல்லி. ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால அல்லாஹுடைய கபூலியத்து வேணும். ஒரு நன்மையான கருமத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹுடைய உதவி தேவை, அல்லாஹுடைய கருணை தேவை, அல்லாஹுடைய பொருத்தம் தேவை. இது அமல் செய்ய முன்னால. அமல் செய்ததற்கு பிறகு கபூலியத்து வேணும். ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. சுபஹான் அல்லாஹ். எனவே தான் நாங்கள் எல்லாரும் சொல்றோம், எங்க எல்லாருடைய அமலையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கபூலியத் என்று சொல்லக்கூடியது மூணு விஷயத்தில் தங்கிக்குது. கபூலியத் என்றது மூணு விஷயத்தில் அல்லாஹ் அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறான். யாருடைய வாழ்க்கையில் அந்த மூணு விஷயம் இருக்குமோ அவங்களுக்கு கபூலியத்து கிடைச்சோம். ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே. யாரை பார்த்து கூப்பிடுறான்? மனிதர்களை பார்த்து கூப்பிடுறான். யா இபாதி, இதுல முஸ்லீமும் வருவான், முஸ்லீம் அல்லாதவனும் வருவான், காபிரும் வருவான், காபிரும் முஸ்லீமும் வருவான், வெள்ளேனும் வருவான், கருப்பனும் வருவான், ஆண்களும் அடங்குவாங்க, பெண்களும் அடங்குவாங்க. அல்ல அழகா கூப்பிடுறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, யா அஹ்ல கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, யபனி ஆதம், ஆதமுடைய மக்களே. அல்லாஹ் மக்களோட பேசக்குள்ள இப்படித்தான் பேசுறான். எவ்வளவு அழகா பேசுறான், அடியார்களே, மனிதர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, இதே போல ஆதமுடைய மக்களே. இன்னும் ஒன்றும் கூப்பிடுறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, குறிப்பாக கூப்பிடுறான் எங்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே கூப்பிட இல்ல காபிர்களே என்று கூப்பிடல, காபிர்களே என்று கூப்பிடல, மாறு ஜாதியே என்று கூப்பிடல. அல்லாஹ் அவனை நிராகரிக்க கூடியவனை கூட கூப்பிடுறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, யா யபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, யா அஹ்ல கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. முழு குர்ஆன படிச்சு பார்த்தா என்ன விட படிச்ச உலமாக்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்க்க ஏதும். நான் அவங்கள்ட்ட படிச்ச பாடத்தை அவங்கள்ட்ட பாடமாக சொல்லி காட்டுறேன். குர்ஆன்ல ரெண்டே ரெண்டு இடத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காபிர்கள் என்று சொல்லி காபிர்களை கூப்பிட்டிருக்கிறான். காபிர்களை கூப்பிடுறான் ரெண்டே ரெண்டு இடத்துலதான் காபிர் என்று சொல்லி. ஒன்று சூரத்து தஹ்ரீமுடைய ஆயத்து, யா ஐயுஹல்லதீன கஃபரூ லா தஅதஸிருல் யௌம். இன்னொரு ஆயத்து, குல் யா ஐயுஹல் காஃபிரூன். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்து இருக்குது சூரத்து தஹ்ரீமுடைய ஆயத்து, அது உலகத்தில் ஒரு ஆயத்தல்ல, அது நாளைய கியாமத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நிராகரித்தவர்களே, இன்றைக்கு நீங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் சொல்ல வானம், சொரி சொல்ல வானம், நடந்து முடிஞ்சது முடிஞ்சு நீங்க நரகத்துக்கு தான் போகணும். இங்க அல்லது அங்க, இன்றைய நாள் நீங்க எந்த உதிரும் சொல்ல வானம், எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்ல வானம், எந்த விதமான தங்கடத்தையும் சொல்ல வானம், உங்களோட விஷயத்தை நாங்க முடிச்சிட்டோம், நீங்க நிராகரித்தவங்க தான். அதனால தான் அல்லாஹ் கூப்பிடுறான், யா ஐயுஹல்லதீன கஃபரூ
ஏ நிராகரித்தவர்களே, ஏ நிராகரித்தவர்களே, உலகத்தில் யாருக்கும் யாரையும் சொல்ல முடியாது இவங்க நிராகரிக்க கூடியவங்க என்று சொல்லி. ஏன் காரணம் என்றா, அவங்க எங்களை விட நல்ல முஸ்லீம்களாக மாற முடியும், எங்களை விட நல்ல ஈமான்தாரிகளாக ஆக முடியும். எத்தனையோ பேர் பைபிள் சொசைட்டியில, நாங்க மதரசாவில் ஓதுறது போல, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பைபிள் சொசைட்டியில கிறிஸ்டியனிட்டிய படிச்சு கொண்டு வந்து மிம்பர்ல ஏறி ஹொத்துபா ஓதுறாங்க, மிம்பர்ல ஏறி ஹொத்துபா ஓதுறாங்க. படிச்சது முழுக்க பைபிள், படிச்சது முழுக்க புத்திசம், படிச்சது முழுக்க கிறிஸ்டியனிட்டி, படிச்சுட்டு மிம்பர்ல ஏறி ஹொத்துபா ஓதுறாங்க. கபூலியத், கபூலியத் வாழ்க்கையில உண்ட நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, யார அல்லாஹ் எப்ப கபூல் செய்வானோ யாருக்குமே தெரியாது. நாங்க எல்லாரையும் பார்ப்போம், நல்லவர்களாகத்தான் பார்ப்போம், மேலானவர்களாக பார்ப்போம். சில உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை பார்க்கக்குள்ள பார்க்கணும் எப்படி தெரியுமா, இவன் நிச்சயமாக என்னை விட நல்லவன், நிச்சயமாக இருக்கலாம் அல்ல, இருக்கலாம் அல்ல, நிச்சயமாக இவர் என்னை விட நிச்சம் நல்லவர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனூ கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க யாரையுமே தரம் குறைச்சி பார்க்க வானம், யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண வானம், உங்களை விட மிச்சம் நல்லவராக இருப்பார், உங்களை விட அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவராக இருப்பார், உங்களை விட அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவராக இருப்பார். உலகத்தில் யாரையுமே தரம் குறைச்சி பார்க்க வானம். கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமையும், ஒவ்வொரு மனிதனையும் வாழ்க்கையில உருக்கத்தான் கலிமா சொன்னாரு. நாங்க பார்ப்போம் எப்படி தெரியுமா, அத்தனை தொழுகையை விடவும், ஏந்த ஹஜ்ஜ விடவும், ஏந்த எல்லா நல்ல அமல்களை விடவும், இவன் கலிமா அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கேன். நாளைக்கு அல்லாஹ் அமல என்றல்ல, அமல நிறுப்பான். என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், அமல நிறுக்கிறதா என்றதா? அமல் நிறுக்கப்படும், தொழுகையை நிறுப்பான், நோம்ப நிறுப்பான், ஜகாத்த நிறுப்பான், ஹஜ்ஜ நிறுப்பான், ஒரு முஸ்லிமை கண்டு சிரித்த சிரிப்பையும் நிறுப்பான். ஒரு முஸ்லிமோட சிரிச்சோம், எப்படி சிரிச்சோம், அத்தபஸ்ஸும் ஃபி வஜ்ஹி அகைக சதகா, உன் சகோதரனுடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறதும் சதகா. உம்மவை பார்த்து கொண்டிருக்கிறதும் இபாதத்து, உம்மவை சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது, உம்மவை உம்மவை பார்த்ததையும் அல்லாஹ் நிறுப்பான். ரோட்ல போற ஒரு பெண்ணை பார்த்தேன், இது பாவம், இதையும் நிறுப்பான், இது நிறுக்கப்படும். இந்த உலகத்தில் காத்து இருக்கிறாங்க, காத்து டயர்ல காத்தடிச்சு சொல்றாங்க, இத்தனை கிலோ காத்து, கேஸ் சிலிண்டர்ல கேஸ் அடிச்சுறாங்க 13 கிலோ 12 கிலோ கேஸ், கண்ணால பார்க்கலாம், கண்ணுக்கு விளங்குதில்லை, நிறுக்கிறாங்க. கலிமத்தானி ஹபீபத்தானி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு வார்த்தைகள் நாக்குக்கு ரொம்ப லேசி, ஸகீலத்தானி பில் மீசான், தராசிக்கு ரொம்ப பாரம். வார்த்தைகள் வாயால முடியக்கூடிய வார்த்தைகள் தராசியில ரொம்ப பாரமாக இருக்கும். நாளைக்கு அமல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்றைய நாள், இன்றைய நாள் அமல்கள் நிறுக்கப்படுவது ஹக்கானது, அமல் நிறுக்கப்படும். யாருடைய தராசி நன்மைகளை கொண்டு கனமாகுமோ அவங்க நல்லவர்கள். யாருடைய அமல் நன்மைகளை கொண்டு நன்மைகள் கீழே பைத்து, பாவங்கள் நன்மைகள் மேலே பைத்து, பாவங்கள் கீழே வைத்திருவோ அவங்க நஷ்டவாதிகள்.
ஒருவருடைய வாழ்க்கை பூராக செஞ்சாமல், வாழ்க்கை பூராக செஞ்சாமல் ஒரு ஆளுடைய ஒரு வாரத்தை கலிமாவுக்கு ஈக்குவல் ஆக மாட்டார்கள். அந்த கலிமா பாரமானதாக இருக்கும், அந்த கலிமா பாரமானதாக இருக்கும். சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஆச்சரியமான சஹாபாக்கள், சுபஹானல்லாஹ். சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க 23 வருஷ காலம் நபியுடைய சஹாபியாகவே இருந்தாங்க. அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மௌத்து வரைக்கும் குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க 23 வருஷ காலம் சஹாபி நபியோடே இருந்தவங்க. சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க 21 வருஷம் எதிரியாக இருந்தவங்க. யாருக்கு எதிரி? நபியினுடைய எதிரி. 21 வருஷ காலம் எதிரியாக இருந்தது மட்டுமல்ல, யுத்தம் செஞ்சாங்க பத்ர்ல, உஹதுல, ஹந்தக்ல, தபூக்ல, ஃபத்ஹ மக்காவுல எதிரியா வந்தாங்க. எதிரி சொன்னாங்க, உலகத்தில் உள்ள முகங்கள் ஆக அருவருப்பான முகம் இந்த முஹம்மதுடைய முகம் சொன்னாங்க. ஊர்கள் ஆக அருவருப்பான ஊரே மதீனா முழுவதும் சொன்னாங்க. 21 வருஷ காலம் எதிரியாக இருந்துட்டு, எதிரியாக இருந்துட்டு 21 வருஷத்துக்கு பிறகு கலிமா சொல்றாங்க, தீனுக்குள்ள வாராங்க, இஸ்லாத்தேட்டுக் கொள்றாங்க, சுபஹானல்லாஹ், எங்கேயோ பேச்சு சேர்றாங்க. இக்ரிமா, இக்ரிமா அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வாராரு. சும்மா வர இல்ல, அவர் ஓடுறாரு, அல்லாஹ் கொடுக்கிறான். பட்ட மக்கா ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, சில கட்டங்கள்ல மாப்பான் தரமாட்டார், அல்லாஹ் தந்துடுவான். உம்மா மிரட்டி அடிச்சுவா, அல்லாஹ் கூப்பிட்டு தந்துடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து மீது எவ்வளவு கருணை காட்டினாங்கன்னு சொன்னா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபிகளாருடைய கருணையை பத்தி நான் சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தல் கொடுக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் கிதாபுல் மஆஸில ஹதீஸ் இருக்குது, ஃபத்ஹ மக்காவுடைய தினத்தில் சொன்னாங்க, நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், மக்காவுடைய சாவி கையில கிடைக்குது, 23 வருட காலத்துடைய உழைப்புக்கு பிறகு 21வது வருஷத்தில் காபத்துல்லாவுடைய சாவியை கையில் எடுக்கிறாங்க. அன்றைக்கு சொன்ன ஒரே ஒரு வாரத்தை என்ன தெரியுமா? அல்யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் ரஹ்மத்துடைய நாள், எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், யாருட்டே பழிக்கு பழி வாங்க மாட்டேன், பழச பத்தி பேசவான புதுசை பேசுவோம், வெற்றி எப்படி கொண்டாடணும் சொன்னாங்க. இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான், தன் சகோதரர்களை மன்னிச்சது போல நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன். மேல போகணுமா? அல்லாஹுடைய அந்தஸ்து, அல்லாஹுடைய அல்லாஹிடத்தில் அந்தஸ்து கூறணுமா? ரெண்டு மூணு விஷயத்தை வாழ்க்கையில மறக்கவானும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணும்னா வாழ்க்கையில மூணு விஷயத்தை மறக்கவான். இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த மூணு விஷயத்தை வாழ்க்கையில யாரு கடைபிடிப்பாங்களோ அவங்கள் அல்லாஹ் ஒரு நாளும் கையிடவும் மாட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தியது போல அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியது போல கண்ணியப்படுத்துவான். உலகத்தில் கண்ணியம் தேடி வரும். உண்டு, முதலாவது தனக்கு துரோகம் செஞ்சவன மன்னிப்போம். லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க,
உனக்கு நான் நாலு நசிஹத்து செய்றேன். எத்தனை நசிஹத்து? நாலு நசிஹத்து செய்றேன் சொன்னாங்க. ரெண்டு வாழ்க்கையில மறக்கவே கூடாது, ரெண்டு வாழ்க்கையில மறக்கவே கூடாது. தொழுகைக்கு தக்பீர் கட்டினாலும் மறக்காது, சாப்பிடுறதுக்கு சோத்தள்ளி வாயில போட்டாலும் மறக்காது, படுக்கையில படுக்கைக்கு போனாலும் மறக்காது. ரெண்டு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ, இத மறந்துடாதே. ஒன்று சொன்னாங்க, உன்னை படைச்சவனை மறந்துடாதே, உன்னை படைச்சவனை மறந்துடாதே. உங்களை படைச்சு உங்களை அனுப்பிட்டு உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் அவன் கையில, யார கையில? யார கையில? அல்லாட கையில. நீங்க இருக்கிறீங்க, நாங்க இங்க இருக்கிறோம், ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹுடைய கையில. அது சும்மா வெளியே நிற்குது, ஒன்று செய்யலா. குலூபுல் முலூக் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹதீஸ், ஹதீஸ் முஸ்லிம் வந்திருக்கிறது, அடியார்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில ரெண்டு விரலுக்கு மத்தியிருக்கு. ஒரு போல நாங்க பருவக்கம் திருப்பறது போல அல்லாஹ் திருப்பிடுவான், அப்படியே உள்ளத்தை பரட்டுவான். அல்லாஹும் ஐயா முஸர்ரிபல் குலூப், அல்லாஹும் ஐயா முக்கல்லிபல் குலூப். நாங்க துஆ கேட்கிறோம், உள்ளங்களை பரட்டக்கூடியவனே, உள்ளங்களை திருப்பக்கூடியவனே. நாங்க இங்க இருந்தாலும் கூட எங்களுடைய உள்ளத்துடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹுடைய கையில் இருக்குது. சொன்னாங்க குமான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம், அன்பு மகனே, வாழ்க்கையில உன்ன படைச்சவன மறந்துடாது, எப்பேம் அவன் ஜிக்ரிலே வார பழகு, எப்பேம் ஜிக்ர் செய்வோம். வலதிக்குருல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய ஜிக்ர் தான் ஆக மேலானது, ஆக பெருசு, ஆக பெருசு. வாழ்க்கையில ஜிக்ர் செய்யும் அல்லாஹ் அதிகமாக, கொஞ்ச நேரத்தை ஒதுக்கிட்டோம்போ அல்லாஹுடைய ஜிக்ருக்காக வேண்டி. ரெண்டாவது சொன்னாங்க, மௌத்த மறந்துடாதே, மௌத்த மறந்துடாதே, எப்பே மௌத்து வரையிடும். வாலிபர்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, வாலிபத்திலே மௌத்து வரலாம், பாடசாலை மாணவனுக்கும் மௌத்து வரலாம், ஹராமான கருமத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு மௌத்து வரலாம், கடலுக்கு போனவனுக்கு மௌத்து வரலாம், வைத்தியம் செய்து கொண்டிருக்கிற டாக்டருக்கு மௌத்து வரலாம், கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே மௌத்து வரலாம். ஒரு ஹராமான கருமத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், மது அருந்தினோம், சாலை வடிச்சு கொண்டிருக்குது, வெள்ள சாலை வெளியே வந்து கொண்டிருக்குது, குடிச்ச மது குடிச்ச சாராயம் வெளியே கக்குது. ஆளை பார்த்து ஆள் மௌத்தாகிட்டார், ஆள் மௌத்தாகிட்டார். வாழ்க்கையில நல்லா ஞாபகம், கோட்டில ஏறி வழக்கு பேசுறோம், கூட்டுக்குள் இருக்கிறோம், லோயோட இருக்கிறோம், நீதிமன்றத்தில் நீதி கேட்டு வழக்கு பேசுறோம், அப்பே மௌத்து வரலாம். சொன்னாங்க குமான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம், வாழ்க்கையில ஒன்ன படைச்சவன மறந்துடாதே, ரெண்டாவது ஒன்ன மௌத்த மறந்துடாதே. மறுவ சொன்னாங்க, இன்னும் ரெண்டு சொல்லித்தாரேன். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இதை கவனமா கேளுங்கோ, வாழ்க்கையில் அமர்ச்சியை நியத்து வைங்கோ. சொன்னாங்க குமான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனை பார்த்து, இன்னும் ரெண்டு சொல்லித்தாரேன், இதை வாழ்க்கையில் ஒரு நாளும் ஞாபகம் வைக்காதே. மற்றவனுக்கு செஞ்ச நலவை மறந்துடு, மற்றவனுக்கு செஞ்ச நலவை மறந்துடு, அதை ஞாபகத்தில் வைக்காதே. ஒருத்தருக்கு ஒரு நலவு செஞ்சீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எடுத்து சொல்லி சொல்லி காட்டி நீங்க செஞ்ச நலவினுடைய நன்மையை இழந்து விட வேண்டாம். மற்றவனுக்கு செஞ்ச உதவி அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச உதவியாக இருந்தால் அதுக்கு மேல ஃபர்தா போட்டு மறைச்சிடும். அப்படி கணவன் செஞ்ச நலவு மனைவிக்கும் தெரியக்கூடாது, மனைவி செஞ்ச நலவு கணவனுக்கும் தெரியக்கூடாது, ஒஸ்தாது செஞ்ச நலவு மாணவனுக்கும் தெரியக்கூடாது, மாணவன் செஞ்ச நலவு ஒஸ்தாதுக்கும் தெரியக்கூடாது. நாங்கள் நலவு செஞ்சோம், பிறருக்கு செஞ்ச நலவை மறந்து விடுங்கள். ரிப்பீட் பண்ண வானம், ரிவர்ஸ்ல போட்டு பார்க்க வானம், அந்த படத்தை மறுவாட்ட வானம், முடிஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சேன்.
இது லேசி. எங்களை எத்தனையோ பேரிக்கிறாங்க மாஷா அல்லாஹ், வலது கையால கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியாம கொடுக்கக்கூடியவங்க நிச்சயமாக அரசுடைய நெல்லை வாங்க வாழ்வாங்க இன்ஷா அல்லாஹ். இதை விட கஷ்டமான உண்டி, இதை விட கஷ்டம் சொன்னாங்க குமான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் ஒன்று இருக்குது, இதையும் மறந்துடாதே, இதையும் ஞாபகத்தில் வச்சாதே, மறந்துடு சொன்னாங்க. அது என்ன தெரியுமா, உனக்கு யாராவது செஞ்ச துரோகத்தையும் மறந்துடு, உனக்கு ஒத்தர் செஞ்ச துரோகத்தை நீ மறந்துடு, நீ பிறருக்கு செஞ்ச நலவை மறந்துடு, பிறர் உனக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துடு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாங்க, மன்னிச்சாங்க. ஒரு இடத்துல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, மாப்பிள்ளைக்கு முண்டபடி பறிச்சிட, இது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும், எல்லா ஊர்லயும் இருக்கணும். பிரச்சனை வராத ஊடு ஊடல்ல, கணவனுக்கு மனைவிக்கும் இடையில மனக்கசப்புகள் பேச்சுவார்த்தைகள் முன்ன பின்ன நடக்கிறது சகஜம், நடக்கத்தான் செய்யும். அப்ப ரூட்ல கணவனுக்கு விளைவிக்கு சரியான சண்டை பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு 7 வருஷமாகுது, இன்னும் வாழ்க்கை செட்டாவல்ல, வாழ்க்கையில் ஒரு வகையான பதட்டம். மாப்பிள்ள வந்து சொல்றார் ஒத்தர் இடத்துல, ஒரு கவுன்சிலர் இடத்துல சொல்றாரு, ஹஜ்ரத் கொஞ்சம் என் மனைவிக்கு புத்தி சொல்லுங்களேன், நான் இவ்வளவெல்லாம் பணிஞ்சு பணிஞ்சு போறேன், இவ்வளவெல்லாம் விட்டு கொடுக்கிறேன், இவ்வளவெல்லாம் வாய பத்தி கொண்டிருக்கிறேன், எனக்கும் தெரியும் 2 வாரத்தை சொன்னா அவளை கொண்டே தூக்கிட்டு வாரத்துக்கு, ஆனாலும் பொறுத்து 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 வாரேன், சொன்னது கேட்கிறா இல்ல, கொஞ்சம் புத்தி சொல்லுங்களேன் ஹஜ்ரத் சொல்லி ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிக்குது. அந்த ஹஜ்ரத் என்ன செஞ்சாரு, இந்த பொண்டாட்டியை கூப்பிட்டாரு, கணவனோட சேர்த்து கூப்பிட்டாரு. கணவனும் வந்திருக்கிறாரு, மனைவி வந்திருக்கிறா, கணவனுக்கு மனைவிக்கு இந்த ஹஜ்ரத் புத்தி சொல்றாரு. புத்தி எல்லாம் சொல்லி கொண்டு போய் கேட்டார், உனக்கு என்ன பிரச்சனை, உன் கணவன் உன்னை எப்படி எப்படி வாழ வச்சிருக்கிற, உனக்கு என்ன வாழ்க்கையில பிரச்சனை. அவ சொன்னா, என் வாழ்க்கையில் இந்த கணவன் என்ன பார்க்கறது போல யாருமே பார்க்க மாட்டாங்க, எனக்கு எல்லாம் செஞ்சு தந்திருக்கிறாரு, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னா, இவரை காணக்குள்ள எல்லாம் இவருடைய உம்மை எனக்கு செஞ்ச அநியாயம் ஞாபகத்து போறோம். யார் செஞ்ச அநியாயம், என் மாப்பிள்ளையோட உம்மா, என் மாமி எனக்கு செஞ்ச அநியாயம் இல்ல ஞாபகத்து போறோம். எனக்கு பழி வாங்குறதுக்கு ஒத்தரும் இல்ல, அதுக்கு மட்டும் பழி வாங்குறேன். யார்ட பழி வாங்குறேன், மாப்பிள்ளையிட்ட. எனக்கு செஞ்ச எல்லா வகையான அநியாயம் எனக்கு ஞாபகத்தில் வரும், அது ஞாபகத்தில் வந்தா யாருக்கையோ பழி வாங்கணும், அதை பழி வாங்கறதுக்கு கிடைச்சொத்தர் இவர் மட்டும்தான். சரி, இவர் சொன்னாரு, சரிம்மா உன மாமிய கூட்டி கொண்டு வா, மாமியிட்ட சொல்ற உன்ட மன்னிப்பு கேட்க சொல்லி, மாமி உனக்கு இந்த மன்னிப்பு கேட்ட விஷயம் தருதானேன்னு சொல்லி. அந்த பெண் சொன்னவன், ஆலிம் சாப் என் மாமி மௌத்தாகி 6 வருஷம் ஆச்சு, என் மாமி மௌத்தாகிய காலம் 6 வருஷம் ஆச்சு, மாமி மௌத்தாகி 6 வருஷம் ஆனதுக்கு பிறகும் மாமி செஞ்ச தனியாயத்த மருமகளால் மன்னிக்கிறாரு. இதில் மார்க்கம், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்றா, அல்லாவின் பக்கமாக நெருங்கணும் என்றா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களை மன்னித்திருங்கோ, மன்னிங்கோ. மன்னிக்கிறது 2 ஜாதிக்குது, ஒன்றைக்கு நயவஞ்சகத்தனமான மன்னிப்பு, 2 பேருக்கிடையில சமாதான சமாதானம். இது மதரசாக்கள் நடக்கும், 2 மாணவர் சண்டை பிடிச்சாங்க, உஸ்தாத் நசீபா இருந்தா சமாதானப்படுத்தி வைப்பாரு, சமாதானப்படுத்தினோட 2 பேருக்கு முசாபாக்கிய சொல்லி, எப்படி முசாவா அவர் அங்க இவர் இங்க, இந்த முசாபா என்ன முசாபா, இது முகம் இல்லாத முசாபா, இது முகத்தை பார்க்காம செய்த முசாபா, இது மன்னிப்பல்ல.
இது மன்னிப்பல்ல, இது முசாபகம் இல்ல. மன்னிக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. தந்த மகள் ஜைனப் பின்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகளார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்தாங்க, ஹிஜ்ரத் செய்தாங்க. பத்ர் யுத்தத்துக்கு பிறகு மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு போறாங்க. மக்காவுடைய எல்லை புறத்தில் வச்சு ஹப்பாரு அஸ்வதி சொல்லக்கூடியவன் வந்து அம்பைதான் அந்த பெண்மணி கற்பனை தாயாக இருந்தா கீழே விழுந்துட்டா நபிகளாருடைய தேச்சி கருவாக இருந்த அந்த புள்ள அப்படியே கரு கலஞ்சி கீழே கொட்டி விட்டது. இந்த பெண்மணி அதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு மதீனா முனவராவுக்கு போயிட்டு சேர்ந்து மதீனா முனவராவிலே அந்த நோயினால்தான் மௌத்தாகிட்டா. அந்த பெண்ணை ஜனாதா வளர்க்கறதுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் நெருங்கினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தந்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையும் தந்த மகள் ஜைனபுடைய வயிற்றுக்குள் இருந்த அந்த சிசுவை கரைப்பதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அந்த ஹப்பார் நபிட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பாவத்தையும் நீங்க மன்னிப்பீங்களா, எனக்கும் மன்னிப்பு கொடுப்பீங்களா? சொன்ன அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி மக்களை மன்னிங்கோ. மன்னிக்கிறது லேசி, மன்னிப்புக்கு புறகிட்ட ஒன்று இருக்குது. குர்ஆன் சொல்லித்தார மருந்து இதெல்லாம், ஒன்று மன்னிக்கோணும், இரண்டாவது மறக்கோணும். மன்னிங்கோ மறவுங்கோ. மாமி செஞ்ச துரோகத்தை மறந்துடுவோம், மருமகள் செஞ்ச அநியாயத்தை மறந்துடுவோம், மாம செஞ்ச அநியாயத்தை மறந்துடுவோம், பக்கத்து வீட்டுக்காரர் செஞ்ச அநியாயத்தை மறந்துடுவோம். சுபஹானல்லாஹ், மாற்று மறந்தவர்கள் செய்த அநியாயத்தை மறந்துடுவோம், மன்னிப்போம். என்னங்க மறக்கிறது அர்த்தம், என்ன மறக்கிறது அர்த்தம், எப்படி மறக்கணும்? நாங்க பார்க்கிறது சுபஹானல்லாஹ், 10 வருஷத்துக்கு பிறகு சரி, அண்ட கொண்டு நடந்த சம்பவத்தை கொஞ்சம் தேய்ச்சி விட்டாத்தான் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதி. செல்லுவோம், நான் ஜும்மால சொன்னேன் அவங்களுக்கு பத்திரிக்கு வரு, எப்படி சொன்னேன், லைட்டா சொன்னேன் அவளுக்கு பத்திரிக்கும், அவங்களுக்கு படுறது எனக்கு சந்தோஷம். குர்ஆன் சொல்லுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சாங்க. வெறுமனே குர்ஆன ஓதுவதற்கு மட்டும் எடுக்க வானம், குர்ஆன வெறுமனே இபாதத்துக்குரிய புத்தகமாக மட்டும் எடுக்க வானம், குர்ஆனுடைய அஹ்லாக்க கொண்டு வாங்கும், குர்ஆனுடைய பண்பாட்டை கொண்டு வாங்கும். குர்ஆன் சொல்லுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சாங்க. யார தெரியுமா மன்னிச்சாங்க? கிணத்துக்குள்ள கொண்டு போட்ட சகோதரர்களை மன்னிச்சாங்க. இவங்க மன்னிப்பு கேட்டாங்க, எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க மன்னிச்சாங்க. சொன்னாங்க மன்னிச்சுட்டேன், நீங்க பழிக்கப்பட மாட்டீர்கள், மன்னிச்சுட்டேன், உங்களோட பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டேன். சுபஹானல்லாஹ், மன்னிச்சாங்க. இந்த மன்னிப்புக்கு பிறகு குர்ஆன் சொல்லுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய சகோதரர்கள் எங்கெல்லாம் ஒன்று சேருவாங்களோ அவர்களுடைய எந்த ஒரு சபையிலையும் கெணம் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. எந்த வார்த்தையை? கெணம் என்று சொல்ல மாட்டாங்க. ஏன் காரணம்?
கிணவென்று சொன்னா கிணத்துக்குள்ள போட்டது ஞாபகம் வரும். நான் அதை மன்னிச்சிட்டேன். குர்ஆனுடைய சூரா யூசுஃபுடைய கடைசி ரந்தா சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பாரு கண்ணும் கண்ணுடைய பார்வையும் திருப்பி கொடுக்கப்பட்ட நிலையில வந்து சேர்றாங்க மிஸ்ர் நாட்டுக்கு. மிஸ்ர் நாட்டுக்கு வந்து வரஃபா அபவைஹி அலல் அர்ஷ், ரெண்டு பாப்பா உம்மா ரெண்டு பேரையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சி வீடம் அந்த இடத்துக்கு ஏற்றினாங்க. 11 சகோதரர் வந்து இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு சொன்னாங்க, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ் சொன்னாங்க, பாப்பா ஹாதா தஅவீலு ருயாய மின் கபல், இதுதான் நான் ஆரம்பத்தில் இந்த சின்ன காலத்தில் கண்ட கனவு, ஒரு சந்திரன் ஒரு சூரியன் 11 நட்சத்திரம் எனக்கு சுஜூது செய்யும் என்று கண்டதானே அந்த கனவு தான் இந்த கனவு என்று சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், உங்களை கொண்டு வந்தான் எங்கிருந்து, பத்துல இருந்து, நீங்க இருந்து ஒரு ஊர்ல பலஸ்தீனகத்தில் ஒரு கிராமத்தில் அங்கிருந்து அல்லாஹ் உங்களை நாட்டுக்கு கவுனு கொண்டு சேர்த்துட்டான். என்ன அல்லாஹ் சிறையிலிருந்து கொண்டு வந்தான், எங்கிருந்து கொண்டு வந்தான், சிறையிலிருந்து. ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல இல்ல கிணம் என்று சொல்லி, ஏன் சொல்ல இல்ல கிணம் என்று சொல்லி, சிறையில இருந்தது தனியே இருக்கல்ல, சிறைக்குள்ள போனது பருவவை அடைந்ததுக்கு பிறகு, சிறைக்குள்ள போனது கூட்டாளிமாரோடு இருந்தாங்க, சிறைக்குள்ள தனியே இருக்கல்ல கூட்டாளிமார் இருந்தாங்க, சிறைக்குள்ள சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்குது. ஆனா சிறைக்குள்ள போனது இரண்டாவது தான், முதலாவது போனது கிணத்துக்கு தான். கிணத்துக்கு போன உடையும் இல்லாம போனாங்க, உடுப்பையும் கலைஞ்சிட்டாங்க, உடுப்பும் இல்லாம தான் போனாங்க கிணத்துள்ளுக்கு. சின்ன புள்ள பருவ வயது அடைந்தில்ல, சாப்பாட கேட்பான் அங்க இல்ல, தட்ட தனிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல இல்ல கிணத்தில இருந்து என்ன கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்ல இல்ல. காரணம் என்ன என்று சொன்னா, அதை சொன்னா கிணத்துக்குள்ள போட்டாக்களுடைய உள்ளம் மனசு நோகும், மனசு நோகும். இதுதான் மன்னிக்கிறது, இதுதான் மறக்கிறது. மூணாவது ஒன்று வாழ்க்கையில வஸ்தகஃபிர்லஹும், அவங்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்வோம், மன்னிப்போம் மறப்போம், பிறருடைய பாவத்துக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்வோம். இதை செய்யுங்கோ வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். எத்தனையோ பாவத்துக்கு தௌபாவுடைய கதவு துறப்படும். கோர்ட்ல வழக்கு பேசுறோமா, கோர்ட்ல கேஸ் இருக்குதா, சொல்லுவோம் நான் மன்னிக்க போறேன், நான் மறக்க போறேன், நான் துவா கேட்க போறேன், நான் விட்டு கொடுக்க போறேன், அல்லாஹ் என்ன உயர்த்த போறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய பெரியார்களே, எல்லாருக்கும் சொல்றேன், வாழ்க்கையில முன்னேறணுமா, வாழ்க்கையில டெவலப் ஆகணுமா, வாழ்க்கையில அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணுமா, இந்த நன்மையான கருமத்தை செய்வோம். நாங்க மன்னிப்போம், நாங்க மறப்போம், நாங்க விட்டு கொடுப்போம், நாங்க துஆ கேட்போம், இஸ்திஃபார் செய்வோம். இதை கொண்டு வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் பெரிய அந்தஸ்து அடைஞ்சு கொள்ள முடியும். எப்ப வாழ்க்கையில இதை கருத்தில் எடுப்போம். உலகத்தில் முன்னேறத்துக்குள் ஒரே ஒரு வழி தான் இந்த வழி. இந்த சிபாத்துகளை தான் குர்ஆனுக்கு சொல்லித் தருகிறது. இந்த சிபாத்துகள், இந்த தன்மைகளை குர்ஆனுக்கு சொல்லித் தருகிறது. கபூலியத்தை சொல்லக்கூடிய உண்டு. அப்ப யா இபாதி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே. குர்ஆன் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்றது, யா ஐயுஹல்லதீன கஃபரூ, காபிர்களே, இது துனியால இல்ல, இது ஆகிரத்தில. இரண்டாவது ஒரு கட்டம் குர்ஆன் சொல்லுது, குல் யா ஐயுஹல் காஃபிரூன், ஏ நிராகரிக்கக்கூடியவர்களே. அதுவும் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் தான். எப்படிப்பட்ட குறிப்பிட்ட கட்டம் என்று சொன்னா, மக்கத்து காவிர்கள் வந்து சொன்னாங்க, கம்ப்ரமைஸ், நாங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம். என்ன செட்டில்மெண்ட் சொன்னா, நீங்க என்ன தெரியுமா செய்ங்கோ, நீங்க ஒரு நாளைக்கு முஸ்லீமாக மாறுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு உங்களோட மார்க்கத்தை பின்பற்றுவோம், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எங்களோட மார்க்கத்தை பின்பற்றுவோம். மக்கத்து காவிர்கள் வந்து சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நாங்க எல்லாரும் முஸ்லீம்களாக இருப்போம், இன்னும் ஒரு நாளைக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்,
முஷ்ரிக்கீங்களாக மாறிடணும். நான் அப்படி ரெண்டு பேரும் எங்களோட மார்க்கத்தை கம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னாங்க. இப்பதான் குர்ஆன்ல ஆயத் இறங்குது, யா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஏ காஃபிர்களே. சமீபத்தில் ஜமீத் உலமாவுக்கு மாட்டு மரத்தை சார்ந்த மலகுருமார்கள் வந்தார்கள், ஒரு 15 பேர் மட்டும் வந்து அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பேர்கள் எங்கே சொல்லப்படக்கூடாது, அவர்களுடைய ஸ்டேட்டும் சொல்லப்படக்கூடாது என்பதின் காரணமாக நான் மறைக்கிறேன், மதகுருமார்கள் என்பதாக வைத்துக் கொள்வோம். முக்கியமான நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அரசியல் பின்னணியோடு இருக்கக்கூடியவங்க வந்து ஜமியத் உலமாவிடத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள் விட்டார்கள், எங்களுக்கு கொஞ்சம் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்களேன். ஜமீத் உலமாவினுடைய செக்ரட்டரி காரியதர்சி அவர்கள், முபாரக் ரத் அவர்கள், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் வரக்கத்து செய்வானாக, நீண்ட ஒரு பயானை செலுத்தினார்கள், ஒரு கலந்துரையாடல் இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள். இஸ்லாத்தை பற்றி சொல்ல 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 அவங்க எழுதுறாங்க, அவங்கள கையில சிங்களத்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பதற்காக திரட்டுறாங்க, எழுதி கொள்றாங்க, எல்லாம் சரி. எல்லாம் முடிச்சுட்டு இது ஒரு நாள் அல்ல, பல நாட்களாக தொடர்ந்து நடந்த ஒரு அமர்வுக்கு பிறகு கடைசி அமர்வுல ஜமீத் உலமாவுடைய தலைவர் ரஜீம் முஃப்தி அவர்கள் அவங்களுக்கு முன்னால் ஒரு பேசன் செய்தார்கள். அதுல சொன்னாங்க, எங்கட இஸ்லாம் மூணு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்குது, குர்ஆன் மூணு விஷயத்தை எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லித் தருகிறது. ஒன்று எங்களுக்கு சொல்லுது, லா இக்ராஹ பித்தீன், தீன்ல யாரையும் யாருக்கும் நிர்பந்தப்படுத்த முடியாது, கலிமா சொல்லித்தான் ஆகணும் என்று யாரையும் யாராலையும் நிர்பந்திக்க முடியாது. வாரால இஸ்லாத்தை பரத்தேலாம், துவக்கால இஸ்லாத்தை பரத்தேலாம், மஷிண்டனால் இஸ்லாத்தை பரத்தேலாம், விளங்கி விரும்பி இஸ்லாத்துக்கு வாரண்டா வாங்கோ, படைத்தவன் சொல்றான் இது. இரண்டாவது சொன்னாங்க, மார்க்கம் எங்களுக்கு இந்த முன்பே சொல்லி தந்திருக்குது, மாற்று மதத்தவர்கள் வணங்கக்கூடிய அவர்களுடைய தெய்வங்களை பார்த்து நாங்கள் பழிக்கவும் மாட்டோம், அவங்கள மரத்தை பழிக்கவும் மாட்டோம், விக்கிரகத்தை பழிக்கவும் மாட்டோம். நீங்க என்ன செய்ய வேண்டாம், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்கக்கூடியவர்கள் எதை வணங்குகிறார்களோ அதை நீங்க பழிக்கவும் வேண்டாம், அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்ல. ஏன் காரணம் என்றா, நீங்க அவங்களை பழிக்க போனா அவங்க அறிவில்லாத்தனத்தின் காரணமாக அல்லாவை பழிக்க ஆரம்பிப்பாங்க, அல்லாவை பழிக்க ஆரம்பிப்பாங்க. எனவே நீங்க வணங்கக்கூடியதுல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, ஆனாலும் உங்களை நாங்க பழிக்க மாட்டோம், எங்களுக்கு எங்களை குர்ஆன் சொல்லித்தந்த உண்மை இது. இங்க வாங்க சொல்றோம், எங்களுக்கு என்று சொல்லி ஒரு மார்க்கம் இருக்குது, உங்களுக்கு என்று சொல்லி ஒரு வே இருக்குது, ஒரு முறை இருக்குது, நாங்கள் அதை மார்க்கம் என்று சொல்ல மாட்டோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கத்தில் நீங்க இருங்கோ, எங்களோட மார்க்கத்தில் நாங்க இருப்போம், உங்களத்தை தொடர்ந்து எங்கள்கிட்ட திணிக்க வரவும் வானம், எங்களத்தை தொடர்ந்து உங்கள்கிட்ட திணிக்க வரவும் மாட்டோம். ஆனா எப்பயுமே நாங்க தமிழில் செய்வோம், உண்மையை சொல்லுவோம். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், உண்மையை சொல்றது எங்கட பொறுப்பு, ஹக்க சொல்றது எங்கட பொறுப்பு, உண்மையை உரைத்துக் கொண்டே இருப்போம். ஆனா நாங்க யாருடைய தலையை கழுக மாட்டோம், யாருடைய தலையை கழுவி உங்களுக்கு இதைத்தாரோம் அதைத்தாரோம் இப்படித்தாரோம் அப்படித்தாரோம் என்று சொல்லி, பொய்ய சொல்லி வீடு கட்டித்தாரோம் என்று சொல்லி, இஸ்காலர்ஷிப் என்று சொல்லி, சம்பளம் தாரோம் என்று சொல்லி, நாங்க யாரையும் இஸ்லாத்துக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன என்று சொல்லி மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். என்ன தெரியுமா சொல்ல வாரேன், அன்பான சகோதரர்களை பெரியாரே, உலகத்தில் யாரையுமே தரம் குறைச்சு பார்க்க வாரம்,
அந்தத்தில குறைச்சி பார்க்க வேணும். அல்லாவுக்கு எது விருப்பமானது, எந்த ஒரு நன்மையான கர்மத்தையும் தரம் குறைச்சி பார்க்கிற பழக்கத்தை நாங்க இல்லாமக்கூடும். ஒரு நல்ல கர்மமா செய்தாரா, வாழப்பழத்தோ ரோட்ல இருக்குது அதைத்தான் ஒருத்தர் தூக்கி வீசிட்டு போறாரு, நாங்க அதை பார்த்து நினைச்சுவோம் அல்லாஹ் இதை கொண்டும் இவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கணும். உலகத்தில் யாரையும் தரம் குறைச்சி பார்க்க வேணும். ஒரு காவிரை பார்க்கக்குள்ள நாங்க பார்ப்போம் எப்படி தெரியுமா, என்ன விடவும் இவன் நல்லவனாக மூத்தாக இடும், இவன் என்ன விடவும் நல்லவனாக மூத்தாக இடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில ஒற்றுமையை கட்டி எழுப்புறதுக்குள்ள ஒரே ஒரு வழிதான், நாங்க மற்றவர்களுடைய தவறுகளை மன்னித்திடுவோம், மறந்துடுவோம். அவங்க செய்யக்கூடிய பாவத்துக்கு நான் பொறுப்பல்ல, அவர் செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் எழும்பி நான் இஸ்திக்ஃபார் செய்ய போறேன், நான் மன்னிப்பு கேட்க போறேன் என்று சொல்லக்கூடிய சிபாத்த வாழ்க்கையில கொண்டு வாங்க. இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலான பிரச்சனையான விஷயம்தான் இன்னைக்கு இந்த முஸ்லிம் உம்மா அவதிப்படக்கூடிய பிரச்சினைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சிக்கலான விடயம் தான் எங்கட பாடசாலைகள். கல்வி தேவை, மதரசாக்கள் தேவை, பாடசாலைகள் தேவை, இது வானமுண்டு யாரும் சொல்ல இல்லை, இது வானமுண்டு யாரும் சொல்ல இல்லை. இந்த வெளிகம மண் பெரும்பெரும் உளமாக்களை பெற்றெடுத்த மண், பெரும்பெரும் உளமாக்களுக்கு சொந்தமான மண். இந்த ஊருடைய பெரும் தகைகள் ஒரு காலம் இருந்துச்சு, உளமாக்களுக்கு யாரும் பொன் கொடுக்க மாட்டாங்க. இப்பையும் இருக்குது தான், உளமாக்களுக்கு யாரும் பொன் கொடுக்கிறது இல்லை. ஏண்டா, இவங்கள்ட்ட துனியா இல்ல, இவங்கள்ட்ட பணம் இல்ல, இவங்கள்ட்ட வியாபாரம் இல்ல, இவங்கள்ட்ட கையில பணம் இல்ல, பையில புடூஸ் இல்ல, எனவே இவங்களுக்கு நிக்காக செஞ்சு கொடுத்தா எங்களோட பிள்ளையெல்லாம் கஷ்டப்படுமே என்று சொல்லி இவங்களுக்கு யாரும் பொன் கொடுக்க முன்வாருக்கு பாரதில்லை. ஏழைகள் தான் பேட்டன செய்வாங்கண்டா பொன் கொடுப்பாங்க. இது எல்லா ஊர்லேயும் நாங்கள் காணக்கூடிய உண்டு. இது மாறோணும், இது மாறோணும். எங்க வீட்டுக்கு வரோணும் யாரு தெரியுமா, அலிய போல உள்ள மருமக்கள் வரோணும். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர், ஒரு யகூதியர தோட்டத்தில் அவர் வேலை செய்தாரு. ஆனா நபியை பத்தி பேசினா, சல்லல்லாஹுவை பத்தி பேசினா பெரிசா பேசுவோம், அவரோட வாழ்க்கையை பத்தி பெரிசா கலச்சுவோம். ஆனா யாருக்கு ஏழும் பாப்பா, தந்த மகள் பாத்திமாவுக்கு எடுத்த மாப்பிள்ளையை போல மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்போம். எந்த பெண்ணு கேளும், எந்த தாய் கேளும். அன்பான தாய்மார்களே, உங்களோட பேசுறேன், பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய பேரை சொன்னா ரத்தம் எல்லாம் அப்படியே பொங்கி எழும்புது, பொங்கி எழும்புது. சொல்லுங்க பார்ப்போம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எடுத்த மாப்பிள்ள பாத்திமாவுக்கு அலி கேட்டாங்க என்ன வேணும் கொடுக்கறதுக்கு, ஒன்றும் இல்ல, கூலி வேலை செய்யறாங்க. பாத்திமா வீட்டுக்குள்ள தொழில் செய்யறா. ஹசன் ஹுசைன் நபியினுடைய மருமக்கள், நபியினுடைய பேரன், பேரன் ரெண்டு பேரும், பேர பிள்ளைகள் ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்தாங்க, யாரு கேளும் சொல்லுங்க பாப்போம். பேச லேசி, பேசுறதுக்கு எந்த செலவும் இல்ல, செய்து காட்டுங்கோ, செய்து காட்டுங்கோ. அன்பாக சொல்றேன், வீட்டுக்கு மருமகன் நடுங்க தீனுக்காக வேண்டி, வீட்டுக்கு மருமகன் நடுங்க தீனுக்காக வேண்டி. அன்பான சங்கையானவர்களே, உலமாக்கள் கண்ணியமானவர்கள். இந்த ஊரு எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னா, உலமாக்களுக்கு பொன் கொடுக்காத காலகட்டத்தில் இந்த ஊர்ல, இந்த வெளிகம மண்ணில் ஒரு ஆள், ஒரு பெரிய மகான் இருந்தார். நான் நினைக்கிறேன் அபுல் ஹசன் அஜியார் என்று சொல்லி, அப்துல் லத்தீப் உஸ்தானோட மாமனார், அப்துல் ரஹ்மான் பஹஜினுடைய மாமனார், மாமனார். தந்த வீட்டுக்கு எடுத்த மூணு மருமக்களுமே உலமாக்கள் தான், தந்த வீட்டுக்கு வந்த மூணு மருமக்களும் உலமாக்கள் தான். அஜுவ சுஸ்தானா
இந்த ஊருக்கு மருமகனாக வந்தவர். ஜக்கரியாவின் இந்த பள்ளியில் உட்கார்ந்திருக்கிறோமோ, எந்த மதரசா உட்கார்ந்திருக்கிறோமோ, இந்த மதரசாவின் ஸ்தாபகர் சாமி ஹஜரத் அவர்கள், ஜாவியாவில் ஹஜரத்தாக இருந்தவர்கள். இதே போல ஷேக் பர்ஹான் என்று சொல்லி குருநாகலையை சேர்ந்த ஒரு ஆலிம் இந்த ஊரில் இருந்திருக்கிறார். இதே போல அலியார் மணிக்கார் என்று சொல்லி ஒரு ஆலிம், ஒரு பெரிய ஒரு ஹஜரத் ஹிதரியா உட்கார்ந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரே, உலமாக்கள் நிறைந்து வலிந்து நிரம்பி இருந்த ஒரு ஊர் தான் இந்த ஊர். ஆனாலும் சில உண்மைகளை தட்டி பேசத்தான் வேண்டும், சில உண்மைகளை பேசத்தான் வேண்டும். உலமாக்கள் நிறைந்து வலிந்து கண்ட மூணு மதரசாக்களை தன்னுடைய ஊருக்கே சொந்தமாக்கிக் கொண்ட ஹிதரியாவையும் முர்சியாவையும் பாரியையும் 125 ஆண்டுகள் கழிந்து போகக்கூடிய இந்த பாரி மதரசாவும் இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு சொந்தமானது. நான் கேட்கிறேன், இங்க எல்லாம் இருக்குது, ஆனா நாங்க உண்ட யோசிக்கணும், எங்கட பாடசாலைகள் எப்படி இருக்கிறது, எங்கட ஸ்கூல் எப்படி இருக்கிறது. 2008 ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு கணக்கின் பிரகாரம், கணக்கீட்டின் பிரகாரம், மாத்தர டிஸ்ட்ரிக்ட்ல 42 பள்ளி வாசல் இருக்கிறது. எத்தனை பள்ளி? 42 பள்ளி, 21 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கு. 21 முஸ்லீம் பாடசாலை, இந்த 21 முஸ்லீம் பாடசாலையில 20 முஸ்லீம் பாடசாலைகள் கலவன் பாடசாலை, கலவன் பாடசாலை. ஒரே ஒரு பாடசாலை தான் இருக்கிறது, பெண் பாடசாலை. பெண்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஒரே ஒரு தனி பாடசாலை இருக்கிறது. நான் கேட்கிறேன், உலமாக்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க, இவங்களே வச்சுக்கொண்டு கேட்கிறேன், எந்த மார்க்கத்தில் எந்த இஸ்லாத்தில் இந்த கலவன் பாடசாலை கனுமதி இருக்கிறது? பழசை மறந்துடுங்கோ, புதுசை பேசுங்கோ. கலவன் பாடசாலை, ஆண் பெண் கலப்பிடம், அபூதாவூதுல நாங்க ஓதுறோம், தௌரத்துல் ஹதீஸ்ல ஓதி கொடுக்கிறோம், அந்த ஹதீச பாடமாக்கு எக்ஸாமும் செய்யறோம். படிக்கிறது எக்ஸாம் செய்யறதுக்கு அல்ல, படிக்கிறது வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு. என்ன ஹதீசண்டா சொன்னாங்க சொல்லுவாசவங்க, முரு அவுலாதக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்கோ, 7 வயசானா தொழும்படியாக ஏவுங்கோ. இந்த ஹதீசுக்கு விளக்கம் எப்படியா? புள்ளைக்கு தொழுக கடமை இல்லை 7 வயசுல, ஆனா வாப்பக்கு கடமை புள்ளைய தொலைவிக்கிறது. 7 வயசுல புள்ளைக்கு தொழுக கடமை இல்லை, ஆனா 7 வயசுல புள்ளைய தொலைவிக்கிறது யார கடமை? வாப்பட கடமை. 7 வயசு பிள்ளையையும் கைய பிடிச்சிக்கொண்டு பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வாரது வாப்பட பொறுப்பு. 10 வயசாயும் தொலை இல்லைண்டா, 2 தட்டு லைட்டா தட்டுங்கோ மகனுக்கு, நீ பள்ளிக்கு வா என்று சொல்லி. இஸ்லாத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேசுவோம், உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பாப்போம், இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு, சுபகுடைய தொழுக ஜமாத்துடைய தொழுகத்துக்கு, சுபகுடைய தொழுக ஜமாத்தோட தொழுகிறதுக்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைச்சிச்சு. அல்லாஹ் நம் அனைவரை மன்னிப்பானாக. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு, இன்றைக்கு சுபகுடன் ஜமாத்தோட தொழுவேன், அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வயது வந்த பிள்ளைகளையும் பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு அவர்களோட சேர்ந்து சுபகு தொழக்கூடிய பாக்கியம் எத்தனை பேர் கிடைச்சிச்சு. மகன் தூங்குறாரு, வாப்பா வாப்பா பள்ளி உள்ளுக்கு, மகன் எங்க வீட்டுல தூங்குறாரு, ஜிசி ஓரவர் செய்யற மகன் தூங்குறாரு, ஜிசி ஏழவர் செய்யற மகன் தூங்குறாரு, வீட்டுக்கு வந்த மருமகன் தூங்குறாரு. சுபஹானல்லாஹ், ஆனா முஸ்லீம்கள், ஆனா முஸ்லீம்கள் சுபஹ் இல்லாம தூங்குறாங்க, சுபஹ் இல்லாம எக்ஸாம் எழுத போறாங்க, சுபஹ் இல்லாம வியாபாரம் செய்ய போறாங்க. கணவன் பள்ளிக்கு வராரு, நான் பரிகாசமாக சொல்ல இல்ல, உண்மையை சொல்லுகிறேன். அநேகமானவங்க சுபகுக்கு வரக்குள்ள எல்லாருடைய கையிலே சாவி கோர்வைக்கும். என்னைக்கும் சுபகுக்கு வரக்குள்ள என்னைக்கும்
சாவி கொத்து கையிலேக்கும். என்னங்க அடையாள திருபாபு? இந்த சுபகுக்கு வரக்குள்ள மட்டும்தான், இஷாவுக்கு இல்லது, மகரிபுக்கும் இல்ல, சுபகுக்கு மட்டும் என்ன அடையாளம் இது? மனைவி தூக்கம். உங்களை வழி எழுப்புறதுக்கும் உங்களை கொண்டாட்டி எழும்பல்ல, இதா குடும்ப வாழ்க்கை, இதா ஒரு வாப்பா, இதா ஒரு கணவன். இஸ்லாத்த தொழுகையை கொண்டு பேசுவோம். எங்களுக்கும் மாற்று மக்களுக்கு உள்ள வித்தியாசமே தருக்கு சொலா தொழுகையை விட்டுறதுதான், தொழுகையை விட்டுறது. இன்றைக்கு தொழுகைக்குள்ள முக்கியத்துவம் இல்லை இந்த கும்பத்தில், தொழுகைக்குரிய இடம் கொடுக்கப்பட இல்லை. வாழ்க்கை நல்லா யாமச்சுக்கோ, உட்காருமா வாழ்க்கையில் ஒன்று நல்லா யாமச்சுக்கோங்கோ. சுபகுடைய தொழுகை யாருக்காவது தப்பித்தா, சுபகுடைய ஜமாத்து யாருக்காவது தப்பி போனா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ. நீங்க ஒன்று நினைச்ச வானம், நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நாள் லாஸ்ட், நாள் ஆரம்பித்த முன்னாலே நாள் தருத்திரியம், உள்ள தூக்கம், மனைவி தூக்கம், மருமகன் தூக்கம், மாப்பல்ல, இதெல்லாம் பொறுப்பு. நான் தொழுகிற தொழுகிறவன் மட்டுமல்ல, தொலை வைக்கிறவன். எனக்கு நான் தொலை வைக்கோணும் சொன்னாங்க சல்லல்லாஹு சல்லம். 7 வயசானா மற்றவங்களை தொலை வைங்கோ, பிள்ளைய தொலை வைங்கோ. அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, ஹதீஸ் முடியல்ல. 7 வயசானா தொலை வைங்கோ, 10 வயசாகியும் தொலை இல்லண்டா லைட்டா லேசா ரெண்டு அடி அடிங்கோ. மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறேன், படுக்கையில அவங்களை பிரிச்சு படுக்க வைக்கும், படுக்கையில பிரிச்சு படுக்க வைக்கும். நானவேன் தம்பியேன், தாத்தவேன் தங்கச்சேன், சகோதரனையும் சகோதரியையும் மட்டுமல்ல, சகோதரன் சகோதரன், நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, ஒரே பால், ஒரே பால், ரெண்டு பேரே ஒரே கட்டில படுக்க வைக்க வானம், பிரிச்சு படுக்க வைங்கோ. யாரு சொன்னது இது? யாரு சொன்னது? அல்லாஹுடைய நபி சொன்னது. படுக்கையில பிரிச்சு படுக்க வச்சுட்டோம். இஸ்லாம் சொல்றது ரெண்டு காமர குடும்பம், ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காமரா, செப்பரேட் செப்பரேட் ரூம் கொடுங்கோ. இதை பத்தி எல்லாம் பேச நேரம் இல்லை. சூரத்து 100 அல்லாஹ் சொல்றான், ரூம் உள்ளுக்கிருந்து ரூமுக்கு எப்படி போகணும், வாப்பட ரூம் உள்ளுக்கு எப்படி போகணும், மகண்ட ரூம் உள்ளுக்கு எப்படி போகணும், எந்த கால வச்சு போகணும், அனுமதி எப்படி கேட்கணும். சுபஹானல்லாஹ், வீட்டுக்கு போறது மட்டுமல்ல, ரூம்லேருந்து ரூம் உள்ளுக்கு போறது, வாப்பட பெட்ரூம் உள்ளுக்கு நான் எப்படி போகணும், சும்மா போற இல்ல, சும்மா போற இல்ல. வாப்ப தூங்குறாரு, உம்மா தூங்குறாங்க, வீட்டுக்கு ரூம் உள்ளுக்கு. குர்ஆன் சொல்லுது உங்களோட புள்ளக்கு பால் உணர்வு இருக்கும் என்றிருந்தால், என்ன உணர்வு? 15 வருஷம் அல்ல, பால் உணர்வு, பால் உணர்வு இருக்கும் என்றிருந்தால் புள்ளக்கு சொல்லிக் கொடுங்கோ, மாஸ்டர் பெட்ரூம் உள்ளுக்கு, வாப்பட உம்மட ரூம் உள்ளுக்கு நீங்க வரும் பொழுது கதவை தட்டி அனுமதி எடுத்துக்கொண்டுதான் இந்த ரூம் உள்ளுக்கு வரணும். வாப்பட ரூம் உள்ளுக்கு போறதுக்கு இந்த சட்டம், உம்மட ரூம் உள்ளுக்கு போற இந்த சட்டம், 7 வயசுக்குள்ளக்கு. சரி, இது சின்ன பிள்ளைய பிரிச்சு படுக்க வைக்கும். இப்ப போங்க பாப்பா மவுத்துக்கு, மவுத் ஆகிட்டாங்க, ஒரே கபர்ல ரெண்டு பேர் அடக்கம் செய்ய இயலாது, ஏழுமா? ஒரே கபர்ல ரெண்டு பேர் அடக்கம் செய்யலாமா? ஒரே ஜனாசாவ, ரெண்டு ஜனாசாவ ஒரே நேரத்தில் தொழுவிக்கு பிரச்சனை இல்லை, ஹரத்துல மாதிரி ஒரே நேரத்தில் 3 ஜனாசா வந்துச்சது, 3 ஜனாசாவுக்கு தனித்தனியா தொழ தேவையில்லை, 3 ஜனாசாவையும் ஒரே ஒன்றுக்காகவே வச்சு, 3 ஜனாசாவையும் ஒரே தக்பீர்ல, 4 தக்பீர் கட்டி, ஒரே ஒரே சலா தொழுகையில தொழுது முடிக்கேதும் பிரச்சனை இல்லை.
ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய தொழலம் என்ற அவசியம் இல்லை. என்ன செய்யலாம் என்றா எல்லாத்தையும் வச்சு ஒரு கரை தொழுதலாம். ஆனா மூணு ஜனாதாவே ஒரு கபு நடக்கம் செய்யலாது. மூணு ஜனாதாக்கும் தனித்தனிய கபு தோண்டோணம். கிதாபுகள் இருக்குது, உம்தாவை திரட்டி பாருங்கோ. உம்தா மிக தெளிவாக சொல்லுது, மின்ஹாஜு தாலிபின் மிக தெளிவாக சொல்லுது, எல்லா கிதாபுகளை திரட்டி பார்த்தாலும் மிக தெளிவாக சொல்லுது. ஒரு கட்டம் வருகிறது சுனாமியை போல, 15,000 பேர் ஒரே நேரத்தில் மூத்தாகிட்டாங்க. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் மூத்தாகிட்டாங்க. சம்மாந்துறையில போய் சாய்ந்தவர்களை பேச்சு பார்த்தா 1000 ஜனாசா, மருதமுனையில பேச்சு பார்த்தா ஒரு 750 ஜனாசா, நிந்தவுர்ல பேச்சு பார்த்தா ஒரு 300 ஜனாசா, எல்லாம் சேர்த்துனா ஒரு 3000 ஜனாசா வந்திருக்குது. இப்ப ஃபிக்ஹுடைய கிதாபு சொல்லுது, ரெண்டு கபரு வெட்டுங்கோ, ஆண்களுக்கு வேற கபரு, பெண்களுக்கு வேற கபரு. அதுவும் சொல்லுது, ஆண்களை கபர்ல வைக்கும் பொழுது ஒரு ஜனாசாவை வச்சுட்டு இன்னும் ஒரு ஜனாசா வைக்கிறதுக்கு முன்னால ஒரு வரம்பு மாதிரி உண்ட கட்டுங்கோ. வரம்பு உண்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, படுக்கறையில பிரித்து படுக்க வைங்கோ, கல்லறையில பிரித்து படுக்க வைங்க, பிரித்து அடக்கும் அடக்கம் செய்யுங்கோ, பாசறையில, ஸ்கூல்ல, டியூஷன் கிளாஸ்ல, யூனிவர்சிட்டியில, ஹையர் எஜுகேஷன்ல, இதுக்கு யாருங்க பொறுப்பு? ஸ்கூல படுக்கையில பிரிச்சிட்டோம், பிரச்சனை இல்ல. பள்ளிக்கு வந்திருக்கிறோம், மேல கீழே பிரிச்சிருக்கிறோம். இந்த பள்ளி உள்ளிக்கு பிரிச்சத்தை ஏன் பாடசாலையில பிரிக்க முடியாது? இதுக்கு யாரு பொறுப்பு? வாலிபர்களே, அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், உலகத்தில் ஞாபகத்தில் வைங்கோ, இந்த நாட்டினுடைய ஹிஸ்டரியை படியுங்கோ, இந்த நாட்டினுடைய சரித்திரத்தை படியுங்கோ. இந்த நாட்டில் மாற்று மதத்தவர்கள், நான் மாத்திர டிஸ்ட்ரிக்ட பத்தியோ காலி டிஸ்ட்ரிக்ட பத்தியோ பேச இல்லை. எனக்கு தெரியும் இங்கிருக்கக்கூடிய மாற்று மருத்துவர்களுடைய பாடசாலைகள் கூட எப்படி இருக்கிறது என்பது தெரியும். நான் கொழும்பை மையப்படுத்தி பேசுறேன், நீங்க கொழும்புல பேசி பாருங்க பார்ப்போம். மாற்று மருத்துவர்களுடைய பாடசாலைகளை, பௌத்த பாடசாலைகள், இந்து பாடசாலைகள், கிறிஸ்துவ பாடசாலைகள் ஏராளம் இருக்கிறது. எங்கேயாவது பேச்சு பாருங்க பார்ப்போம், ஒரு பாடசாலை கலவன் பாடசாலை இருக்கிறதா? கொழும்புல ராயல் காலேஜ், டிஎஸ் காலேஜ், ஆனந்த நானந்த இஸ்பிதாக், இதே போல ஹிந்து காலேஜ், சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு ஸ்கூல் எடுத்து பார்த்தா எல்லா ஸ்கூலும் செப்பரேட். இது ஆம்பளைகளுக்கு. பெண்களுக்கு கொண்டா விசாகா காலேஜ், லேடிஸ் காலேஜ், ஹிந்து லேடிஸ் காலேஜ், இதே போல சினிமாவை பண்டாரநாக்க லேடிஸ் காலேஜ், இதே போல ஹோலி ஃபேமிலி கன்வர்ட். இப்படியாக சொல்ல போனா மாற்று மதத்தவர்கள் எல்லாம் ஸ்கூலை பிரிச்சு கொண்டாங்க. இதுக்கு மேல போனா கண்டியில போனா கண்டி டவுன்ல உள்ள எல்லா ஸ்கூலும் பிரிஞ்சிருக்குது. ஆனா அவங்களுக்கு சொல்ல இல்ல படுக்கையில பிரியுங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு சொல்ல இல்ல கபர்ல பிரிங்கன்னு சொல்லி இல்ல, அவங்க எல்லாரும் பாடசாலையை பிரிச்சு கொண்டாங்க. கல்யாண வீட்டுல எங்க காட்ட மாட்டீங்க, சிங்கள வீடுகள்ல, பௌத்த வீடுகள்ல ஆண்களுக்கு வேற சாப்பாடு, பெண்களுக்கு வேற சாப்பாடு இருக்குதா? ஹிந்து கல்யாணத்துக்கு போனா எல்லாருக்கும் ஒன்றுக்குதான் சாப்பாடு. சாப்பாட்டுல ஒத்துமை ஒன்று பெற்றுறாங்க. சேஜுக்கு போனா சேஜில ஒன்றுக்குத்தான். ஆனா பாடசாலையில மட்டும் பிரிச்சிருக்கிறாங்க. நாங்க எல்லாத்திலேயுமே பிரிச்சு விட்டு பாடசாலையில மட்டும் சேர்ந்து கொண்டோம். கல்யாணத்துல பிரிச்சுட்டோம், கார்ட்லே போட்டிப்பாங்க. இந்த கல்யாணம் ஹோல்ல நடக்குது, ஆனா ஆண்களுக்கு வேற என்ட்ரன்ஸ், பெண்களுக்கு வேற என்ட்ரன்ஸ். கல்யாண காலத்தில் எல்லாத்திலே பிரிச்சுட்டோம், ஸ்கூலை மட்டும் சேர்த்துடுறோம். பள்ளிக்கு வந்தா பள்ளியில வேற, ஆண்களுக்கு வேற, பெண்களுக்கு வேற. பாரு இந்த பள்ளிக்கு வரும், ஆண்களுக்கு வேற என்ட்ரன்ஸ், பெண்களுக்கு வேற என்ட்ரன்ஸ். இந்த பக்கத்தால ஆண்கள் வரக்கூடாது, பெண்களுக்கு என்று சொல்லியே போர் போட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், இதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் பாப்பா ஸ்கூல்ல மட்டும் சேர்த்து வைக்கிறோம்? என்ன நலவு, என்ன ஹை? அன்பாக சொல்றேன், பாடசாலைகள் என்பது அரசாங்க பாடசாலைகள் என்று பேர் நாமம் சூட்டப்பட்டிருந்தாலும்
அந்த பாடசாலைகள் எங்களுடைய பாடசாலைகள், எங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான பாடசாலைகள். கொஞ்சம் கவனம் செலுத்துங்கோ, உலமாக்களுடைய கவனம் பாடசாலையின் பக்கமாக போக வேண்டும், தனவந்தர்களுடைய கவனம் பாடசாலையின் பக்கமாக போக வேண்டும், புத்திஜீவிகளுடைய கவனம் பாடசாலை பக்கமாக போக வேண்டும், பட்டம் படிப்பை முடித்துக்களுடைய கவனம் பாடசாலை பக்கமாக போக வேண்டும், சாதாரணர்களுடைய கவனம் பாடசாலை பக்கமாக போக வேண்டும். இந்த பாடசாலைகளுக்குள்ள என்ன நடக்கிறது? இந்த பாடசாலையை எப்படி முஸ்லீம் பாடசாலையாக மாற்றும்? இஸ்லாமிய பாடசாலை, முஸ்லீம் பாடசாலை அல்ல, இஸ்லாமிய பாடசாலை. அந்த பாடசாலை உள்ளுக்கு தொழுகைகள் நிறைவேற்றப்படுகிறது. அந்த பாடசாலை உள்ளுக்கு ஆண் பெண் கலப்புடமில்லை. அந்த பாடசாலை உள்ளுக்கு ஹராம் ஹலால் பேணப்படுகிறது. அந்த பாடசாலை உள்ளுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த பாடசாலை உள்ளுக்கு தொழுகைகள் கலாவாகவில்லை. சுபஹானல்லாஹ், அந்த பாடசாலை உள்ளுக்கு அஹ்லாக் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பாடசாலைகளாக இந்த வெளிகம மண்ணுடைய 5-6 பாடசாலைகளும் ஆகும் என்றிருந்தா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட ஊருக்கு சொந்தமான 3 மதரசாக்களை போலவே தான், அதே இடத்தில் உள்ளது தான் இந்த பாடசாலைகள். மதரசாவுக்கு நன்கொடை கொடுத்தா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை கிடைக்கும் அந்த பாடசாலைக்கு கொடுத்து அந்த பாடசாலையை இஸ்லாமிய பாடசாலையாக மாற்ற பாருங்க. உங்களுடைய ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் படிச்சு கொடுக்க டீச்சர் இல்லையா? நீங்க போயிட்டு அரசாங்கத்தை கேட்க வாணும். சென்ற 9ஆம் தேதி நான் நினைக்கிறேன் டைம்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. டைம்ஸ் பேப்பர்ல ஹெட்லைன் என்ன தெரியுமா? அவங்க ஹெட்லைன்ல போட்டிருக்கிறாங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகள்ல சுமார் 8,800 பாடசாலைகள்ல பிரின்சிபல் இல்லைன்னு சொல்லி. எங்களோட ஸ்கூல் இருக்கிறது மொத்தம் 750 ஸ்கூல் தான், முஸ்லீம்களுடைய முஸ்லீம் ஸ்கூல்ஸ். இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சர் சொல்றாரு, கல்வி அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்றாரு, டீச்சர் பற்றாக்குறை கிட்டத்தட்ட 8,800 ஸ்கூல்கள் நடக்குது. எந்த அளவுக்கு பற்றாக்குறை என்றா, பிரின்சிபல் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டில்ல, இருந்த பிரின்சிபல் அவரு பென்ஷன்ல போகக்குள்ள அங்கிருந்த ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போனாரு, அவர் இப்ப பிரின்சிபலாக அக்ட் பண்றாரு, ஆனா அவர்கிட்ட பிரின்சிபல் எந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லி நாட்டினுடைய கல்வி அமைச்சர் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பத்திரிகையில பிரசுரிக்கப்பட்டிருந்தது. நான் சொல்றேன், ஆசிரியர் பற்றாக்குறை என்பது வெறுமனே முஸ்லீம் பாடசாலைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் இருக்கிறது. நாங்க என்ன செய்யலாம்? உறவாக்களுக்கு என்ன செய்யலாம்? கல்வி மாங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு இஸ்லாம் பாடம் படிக்கிறதுக்கு இல்லையா உமா? நாங்க ஆள் தாரோம், ஒரு ஹஜ்ரத்தை நியமிங்கோ, சிலபஸ கொடுங்க அவருடைய கையில, எங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க. நான் இன்னும் ஒன்றே சொல்ல விரும்புறேன், கேட்டுக்கோங்க, நேரம் சுருக்குறேன். இன்னும் ஒன்றே சொல்ல விரும்புறேன், இந்த நாட்டில் இலங்கை நாடு இருக்குது, இது ஒரு சங்கையான நாடு. ஃபிக்ஹு படித்தவங்களுக்கு தெரியும், ஃபிக்ஹுடைய கண்ணோட்டத்தில் இந்த ஸ்ரீலங்காவை ஒரு சிறுபான்மை நாடு என்று சொல்ல முடியாது. சிறுபான்மை நாடு என்று சொல்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று இருக்குது, நம்பர்ஸ்ல நாங்க குறவு, 65% பௌத்தர்கள், 12% யாரு ஹிந்துக்கள், 8% முஸ்லீம்கள், 5% கிறிஸ்தவர்கள் என்று சொல்லித்தான் இந்த நாட்டினுடைய கணக்கு சொல்லப்படுகிறது. ஆனா நான் சொல்றேன், 8% தான் நாங்க என்று இருந்தாலும் நம்பர்ஸ்ல பார்த்தா நாங்க சிறுபான்மை, நம்பரை பார்த்தா நாங்க சிறுபான்மை. ஆனா இஸ்லாம் நம்பரை பார்த்து சிறுபான்மை சொல்றது இல்ல, நாங்க சிறுபான்மை என்று சுத்தகப்பு தெரியுமா சொல்லும். ஒரு நாட்டில் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை முழுக்க முழுக்க எடுத்து நடப்பதற்கு எந்த நாட்டில் கஷ்டம் இருக்குமோ அந்த நாட்டுக்கு தான் அகல்லியா, சிறுபான்மைக்கு சொந்தமான சுகன்னு சொல்லி ஒரு சுத்தகே இருக்கிறது. அந்த சுத்தகே அந்த நாட்டுக்கு தான் செல்லுபடியாகும். எங்கட நாட்டை பொறுத்தவரையில கல்யாணம் முடிப்பது, தலாக்கு சொல்லுவது, இத்தா இருப்பது, அனந்தர சொத்து பங்கு வைப்பது, வக்குடைய சொத்தை பாதுகாப்பது, இஸ்லாமிய வங்கி முறை, இஸ்லாமிய காப்புரிமை முறை, முஸ்லீம் பாடசாலைகள், எங்களுக்கு எதுவுமே இந்த நாட்டில் மறுக்கப்படவில்லை, எதுவுமே மறுக்கப்படவில்லை. எங்களுடைய முன்னோர்கள் அனைத்தையுமே செய்து வைத்திருக்கிறார்கள்.
இந்த நாட்டில் ஒரு பௌத்த சகோதரர் கல்யாணம் முடிப்பதாக இருந்தா, ஒரு பௌத்த பெண்மணி கல்யாணம் முடிப்பதாக இருந்தா, நாட்டு சட்டம் சொல்லுது அவ 18 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். அதே நாட்டு சட்டம் சொல்லுது ஒரு முஸ்லி பெண்மணியாக இருந்தா அவளுக்கு வயது இல்லை இல்லை என்று சொல்லி. எங்க நாடு முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி எல்லாத்தையும் அனந்தர சொத்து சம்பந்தமாக நான் பல வகைய பல கருத்தரங்கள் வைத்திருக்கிறேன், பல இடங்களில் பேசியிருக்கிறேன். அதில் உடத்தில் சொல்லுவேன், நான் இந்த நாட்டுக்கு அனந்தர சொத்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறை பிரகாரம் ஒருவருடைய சொத்தை இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒருவர் அவருக்கு பிரித்துக் கொள்ள முடியும். அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு அதை பிரித்துக் கொள்ளேனும் என்ற சட்டம் இருக்குது இந்த நாட்டில். பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்ட ஆண்டு 1931. இந்த நாட்டிலிருந்து வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் போனது 1972. 48 நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் அவங்க நாட்டை விட்டுட்டு போனது 72 பிறகுதான். ஆனா 1931 அனந்தர சொத்து மார்க்கம் சொன்ன முறை பிரகாரம் 8 4 2 அரைவாசி 3 2 3 2 6 2 என்று சொல்லக்கூடிய இந்த 6 கணக்கையும் உள்வாங்கப்பட்ட வாப்பட பங்கு என்ன, உம்மட பங்கு என்ன, பேரப்புள்ள கெவலோ போகணும், சுபஹானல்லாஹ், வாப்பம்ம கெவலோ போகணும், உம்மம்ம கெவலோ போகணும், உம்ம கெவலோ போகணும், அப்ப கெவலோ போகணும் என்று சொல்லக்கூடிய அத்துணை அனந்தரசத்துடைய சட்டத்தையும் உள்வாங்கப்பட்ட ஒரு சட்ட யாப்பே இந்த நாட்டுக்கு இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனா இந்த நாடு ஒரு பறக்கத்து செய்யப்பட்ட நாடு. நான் என்ன சொல்லுவார் என்று சொன்னா, இந்த நாட்டு பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலைகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 3 பாடத்தை நீங்க பாடமாக பார்க்கினால், பாக்கியமாக பார்த்தால் எங்க எல்லா குழந்தைகளும் அரபு மொழி பேசுவாங்க. DC O-level exam-ல இஸ்லாம் பாடம் ஒரு பாடமாக இருக்கணும், அரபு ஒரு பாடமாக இருக்கேனும், அதபுல் அரபி அரபிக் லிட்ரேச்சர் ஒரு பாடமாக இருக்கேனும், இந்த 3 பாடமும் DC O-level-ல ஒரு பாடமாக இருக்கிறதுக்கு இந்த நாட்டில் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், எங்களோட DC O-level செய்யக்கூடிய ஒரு மாணவன் அரபு மொழியை அழகாக படிச்சா அவனுக்கு என்ன பாக்கியம், அங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவாரு. இங்க குர்ஆன் விளங்குது, அத்தஹியாத்து விளங்குது, வஜ்ஹத்து விளங்குது. இந்த நாட்டில் சந்திருக்கக்கூடிய இந்த சலுகையை பயன்படுத்துங்கோ. அதபுல் அரபி அரபி லிட்ரேச்சர் அரபியில் நஹு இருக்கிறது, சர்வ் இருக்கிறது, பலாரா இருக்கிறது, இதுக்குத்தான் சொல்லுவோம் அதபுல் அரபி என்று சொல்லி. இதுவும் ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்தை உடமாக்களை கொண்டு கல்விமான்களை கொண்டு பாடசாலையில படிச்சுட்டு கொடுப்போம். ஜமியத் உலமாவில் ஒரு போட்டோ இருக்கிறது, ஒரு போட்டோ இருக்கிறது. நுவரலி மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு போட்டோ. நுவரலி மாவட்டத்தில் ஒரு இஸ்லாம் முஸ்லீம் பாடசாலையில் அல்லாஹ் நம் அனைவரை மன்னிப்பானாக, நாங்கள் எல்லாரும் குற்றவாளிகள், நாங்கள் எல்லாரும் குற்றவாளிகள், நாங்கள் எல்லாரும் யாரு தெரியுமா, குறைத்தான் சொல்லுவோம் ஆனா யாருமே சொல்யூஷன் கொடுக்க மாட்டோம், யாரும் சொல்யூஷன் கொடுக்க மாட்டோம். என்ன சொல்றோம் என்றா, நூரலியில 8ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில இஸ்லாம் பாடம் நடக்குது, பிள்ளையெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சில பிள்ளைகள் தொப்பியும் போட்டிருக்கிறாங்க, சில பிள்ளைகள் ஹிஜாபும் எடுத்திருக்கிறாங்க. டீச்சர் பாடம் நடத்துறா, அவ யாருன்னு கேட்டா அவட நெத்தியில பொட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது, நெத்தியில பொட்டும் வச்சிருக்கிறாங்க. கேட்டா சொல்றாங்க, நாங்க இங்க பிள்ளைகளை எக்ஸாமுக்கு ஆயத்தமாக்குறோம், நோக்கம் இஸ்லாம் படிச்சு கொடுக்கறதல்ல, நோக்கம் இவங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். கொழும்புல வைத்து பார்த்தா ஸ்கூலுகள்ல, சிங்கள ஸ்கூலுகள்ல எங்கட முஸ்லீம் பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கிறோம் உங்களோட பாடம் என்ன, மார்க்கம் என்ன எடுக்கிறீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, புத்தாகமனை தான் நாங்க படிக்கிறோம், நாங்க புத்திஸ்ட் ஆகிறதுக்கல்ல, நாங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு. கேட்டா சொல்றாங்க, இஸ்லாம் பாடம் சொல்லித்தாரத்துக்குரிய ஆசான் எங்கட மதரசாவில எங்கட ஸ்கூல்ல இல்ல,
எங்களுடைய ஸ்கூல்ல இல்ல, நான் அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன். ஒரு ஊருடைய கண், ஒரு ஊருக்குரிய மூணு கண் இருக்குது. ஒன்று பள்ளி வாயில், இரண்டாவது மதரசாக்கள், மூணாவது ஒரு ஊருடைய பாடசாலைகள். பாடசாலைகளுக்கு கவனம் செலுத்துங்கோ, பாடசாலைகளை பிரிக்க பாருங்கோ. சேர்க்கவானம் இந்த நாட்டினுடைய கன்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டினுடைய சட்ட யாப்படுத்தி பார்த்தாலும் கூட நாடு கூட சொல்லுது பல்கலைக்கழகம் வரைக்கும் பிரிக்கப்பட வேண்டும், ஆண்கள் வேற பெண்கள் வேறென்று பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உலகமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல உளமாக்கல் ஆகிய நாங்கள் இந்த வெளியுமையை சேர்ந்த மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரே ஒரு பாடசாலை இந்த மாத்தரை டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது, 21 பாடசாலை இருக்கிறது முஸ்லீம் பாடசாலைகள். இந்த 21 பாடசாலையும் செப்பரேட் ஆகணும், பிரியோணம் என்று சொல்லி ஒரு கவனத்தை திருப்புங்கோ, ஒரு கவனத்தை திருப்புங்கோ. இதை கொண்டு பெரிய மாற்றங்கள் வரும். இந்த கே உலகத்தில் பைத்து பார்த்தா எல்லா இடத்திலையும் இதை பத்தி பேசுறாங்க. நான் சென்ற வாரம் இதே நேரத்தில் நான் இருந்தேன் கனடாவில், சென்ற வாரம் கனடாவில் இருந்தேன். நான் கனடாவில் பைத்து பாடசாலைகள் இருக்கக்கூடிய ஆசான்களை பலரை சந்தித்தேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு கனடாவில், நார்த் அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தலையங்கம் தான் பாடசாலைகளை பிரிப்பது சம்பந்தமான தலையங்கம். பாடசாலைகள் பிரிக்கப்பட வேண்டும், பல்கலைக்கழகங்கள் பிரிக்கப்பட வேண்டும், ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற என்று சொல்லி செப்பரேட் ஆக்கப்பட வேண்டும் என்ற தலையங்கத்தில்தான் இன்றைக்கு அநேகமாக நார்த் அமெரிக்காவில், வட அமெரிக்காவில், கனடாவில், யூஎஸ்ல இன்றைக்கு இதை பற்றி பேசுறாங்க. ஏன் காரணம் என்றா, இயற்கைக்கு மாற்றமானது. அல்லாஹ் பிரித்ததை நீங்க சேர்க்க போறீங்களா, அல்லாஹ் பிரித்ததை நீங்க இணைக்க போறீங்களா? இது நடக்க முடியாத கருமம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு மேகசின், அல் ஜும்மான்றது இது ஒரு பிரபல்யமான ஒரு மேகசின். இது யூஎஸ் இருந்து வெளியாகக்கூடிய மேகசின், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த மேகசினை வெளியாக்குது. நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பொறுமதியான ஒரு இன்டலக்சுவல் அறிவுபூர்வமான ஒரு மேகசின் ஒன்று இந்த காலத்தில் வெளியாகுது என்று சொன்னால் எனக்கு தெரிய இல்லை. ஆனால் இந்த மேகசினை நீங்க எடுத்துக்கொண்டா இதுல அன்றைக்கு ஒரு தலையங்கமா போட்டிருக்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய பார்வையில கலவன் பாடசாலைகளை பற்றி மிக தெளிவாக அறிவுபூர்வமாக அதாவது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கிறாங்க, எழுதுறாங்க. இது இயற்கைக்கு முரணானது, இது இம்பாசிபிள். இப்படிப்பட்ட பாடசாலைகளுக்குரிய பிரச்சனை கல்வி பிரச்சனை அல்ல, ஒழுக்க பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய கருத்தை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்களுக்கு உண்மையைத்தான் சொல்ல முடியும், ஹக்கை சொல்ல முடியும். ஆனாலும் கூட ஏற்று நடப்பது, அதற்குரிய நடவடிக்கைகளை செய்வது உங்களுடைய பொறுப்பு. அன்பு தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களிடத்திலும் சொல்லுகிறேன், குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது எங்க போறாங்க, எங்க போறாங்க, எப்படிப்பட்ட பாடசாலைகள், ஆண் பெண் கலப்படமா, என்ன செய்யலாம், கண்ணீர் சிந்துங்கோ. இந்த வெளிகமையை பற்றி நான் மிச்சம் படித்திருக்கிறேன். நான் உங்களோட ஊரை சேர்ந்த ஒருவனை போலத்தான், என் வாப்பா இந்த ஊர்ல தான் ஆலிமாக ஜாவியார் உஸ்தாதாக இருந்திருக்கிறார். இங்க இந்த ஒரு வீட்டில தான் இங்க சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இந்த வீட்டு பிள்ளையாக இருந்து இங்க வளர்ந்து இந்த ஊருடைய எங்களுக்கு நெருக்கம் இருக்கிறது. எங்களுக்கு பல சம்பவங்கள், பல கட்டங்கள் ஞாபகத்துக்கு இருக்குது. இந்த ஊர்ல எப்படி பெண்கள் படிப்பை ஆரம்பித்தாங்க, இந்த ஊர்ல பெண்கள் படிக்க போன சந்தர்ப்பத்தில் அன்றிருந்த சாதாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய அவர் உணர்வு எப்படி இருந்தது என்பதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரரே, நான் மிக அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், குழந்தைகளை வீணாக்கி விட வேண்டாம், பிள்ளைகளை வீணாக்கி விட வேண்டாம். பாடசாலைகளை கட்டி காத்துக் கொள்ளுங்கள். கலவன் பாடசாலைகள் இல்லாமல் ஆண் பெண் பிரிக்கப்பட்ட பாடசாலைகளாக என்ற பாடசாலை ஆக வேண்டும். இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ற காணியையும் நான் தாரேன், என்ற சொத்தையும் நான் தாரேன், சம்பளத்தையும் நான் தாரேன், பள்ளி கட்டியது போதும், பள்ளி கட்டியது போதும், பாடசாலைகளை கட்டி எழுப்புங்க. சும்மா உள்ள பாடசாலை அல்ல இஸ்லாமிய பாடசாலைகள். உலமாக்கள் இருக்கிறாங்க, பள்ளி பெருசா கோணம் தான் சந்தேகம் இல்லை. எப்ப தெரியுமா பள்ளியை பெருசா கோணம்,
பள்ளிக்கு உதவி செய்ய கட்டாயம். பள்ளியை பெருசாக்குங்கோ. எப்ப தெரியுமா? சுபகு தொழுகைக்கு பள்ளி இடம் போதத்தி பள்ளியை பெருசாக்குங்கோ. எந்த தொழுகைக்கு? சுபகு தொழுகைக்கு பள்ளி போதட்டி பள்ளியை பெருசாக்குங்கோ. ஜும்மாவுக்கல்ல, பெருநாளைக்கும் அல்ல, 27க்கும் அல்ல, எதுக்கு? சுபகு தொழுகைக்கு பள்ளி போதா? எங்கட பள்ளி சுபகுக்கு நிறையுது, மக்கள் வெளியே தொழுகிறாங்க, அப்ப பள்ளியை பெருசாக்குவோம். பிக்கவுடைய கிதாபுல மசாலா இருக்குது, ஜும்மாவுடைய திறத்துல நெருக்கம் ஜனம் கூடிட்டு, இப்ப என்ன தெரியுமா செய்யலாம்? சுஜூது வந்து பூமியில செய்ய தேவையில்ல, முன் சப்புல உள்ளவங்க பூமியில செய்யட்டும், பின்னுக்குள்ளவங்க முதல செய்யட்டும். பிக்கோல மசாலா இருக்குது, இடம்பாடு இருக்குது. இது பள்ளிக்கு போறோம், அரசுக்கு போறோம், அஜுடைய காலத்துல நோம்புல போறோம், தொலையலாது என்ன செய்யறாங்க? அப்படியே நின்று கொண்டு சுஜூது செய்யறாங்க, நின்று கொண்டு ருக்கு செய்யறாங்க. நீங்க கிளமேல ஒரு நாள் பள்ளிக்கு வர, நாங்க பள்ளி கட்டவா? வீட்டு ஸ்கூலை கட்டி எழுப்புங்கோ. எத்தனையோ பாடசாலைகள்ல வகுப்பறைகள் இல்ல, எத்தனையோ பாடசாலைகள்ல துப்பு கட்டை இல்ல, எத்தனையோ பாடசாலைகள்ல கம்ப்யூட்டர் இல்ல. அன்புக்குரியவர்களே, மதரசாக்களையும் பார்த்துக்கோங்கோ, ஸ்கூலையும் பார்த்துக்கோங்கோ. ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலை அல்ல, பாடசாலைகள் இஸ்லாமிய பாடசாலைகளாக மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட கல்விக்கூடங்களாக நம்முடைய பாடசாலைகளை ஆக்கி வைப்பானாக, கல்வி நிலையங்கள் ஆக்கி வைப்பானாக. ஒழுக்கத்தையும் அஹ்லாக்கையும் பண்பாட்டையும் இஸ்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்களாக நம் அனைவருடைய பாடசாலைகளையும் அல்லாஹ் மாற்றி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.